அரை கிராம்லேருந்து 6 கிராம் வரைக்கும் இருக்கிற யூனிக்கான பாலி அண்ட் ஹூலா ஹூப் இயர்ரிங்ஸை நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக முஸ்தஃபா கோல்ட் மார்ட்லேருந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஷாப்க்கு பர்ச்சேஸ் பண்ண வரும்போது கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. வேஸ்டேஜில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. நான் முஸ்தஃபாவோட வாட்ஸ்அப் என்கொயரி நம்பரை ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 0.5 கிராம்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாலி டிசைன் இயர்ரிங்ஸ் இருக்குது, ராஜ்கோட் டிசைன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், செகண்ட் இயர்ரிங்காகவும் போடலாம், குழந்தைங்களுக்கும் போடலாம். இது வந்து இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16%லேருந்து இருக்கு, எல்லாமே 916. 0.8 கிராமில் பார்த்தீங்கன்னா 0.89 கிராமில் பாலி இயர்ரிங். அதே கொஞ்சம் கீழே ஒரு பால் இருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அகைன் இது எல்லாத்தோட வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா 16% வரும். இதே ராஜ்கோட் டிசைன் பாலிலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, பால் டைப் ஹேங்கிங், 1.05 கிராம்ஸில் இருக்கு. அடுத்து 1.89 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாலி இயர்ரிங்ஸ், கீழே ஹேங்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ராஜ்கோட் டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 16% வரும். இது பார்த்தீங்கன்னா மேலே திருகு வச்சு வருது, ஸோ இதை வந்து நம்ம பேபிஸ்க்கும் போடலாம், இல்லைன்னா செகண்ட் ஸ்டெடாகவும் பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1.23 கிராம்ஸில் இருக்குது. இது கோயம்புத்தூர் டிசைன் பாலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, இதோடைய வேஸ்டேஜும் 16%. அதே பாலி கோயம்புத்தூர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா 3.13 கிராம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி ஹேங்கிங்கும் இருக்குது, செல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வேஸ்டேஜும் 16%ல தான் நமக்கு வருது, இதுவும் திருகு பேட்டர்னில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே பாலி டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே குட்டி 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 பால் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து திருகுல குட்டியாக ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் இது வந்து நம்ம மெயின் இயர்ரிங்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதே பாலியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்கி ஹேங்கிங், குட்டி ஜிம்கா ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே குட்டி 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 பால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோடைய வெயிட் வந்து 4.9 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பாலிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, இது 5 கிராம்ஸில் இருக்கு. ஸோ இதில் டிசைன் பாருங்க, ரிங்கோட டிசைனே செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. 3.6 கிராமில் இந்த ரிங்கே கொஞ்சம் பட்டையாக, லைட் வெயிட்லேயே கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன மொத்து வச்ச மாதிரி லெஸ் வெயிட்ல 1.7 கிராம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், இதுவும் பாலி இயர்ரிங் தான், அண்ட் இதோட வேஸ்டேஜ் 8%. ஸோ 5.5 கிராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான, இதுலேயே இந்த செல்ஃப் டிசைன் லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு குட்டி கியூட்டான ஹேங்கிங் வருது. ஸோ இதெல்லாம் ராஜ்கோட் டிசைன் இயர்ரிங்ஸ், அண்ட் இதோடைய வேஸ்டேஜ் 16%. இது லாக்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நமக்கு அவ்வளோ ஈஸியாக கீழே விழாது, கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நல்லா லாக் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு குட்டி ஸ்டோன் இல்லை பால் மாதிரி தொங்குற மாதிரி ஒரு ரிங் பார்த்துருக்கோம் பாலி, இது 2.17 கிராம்ஸில் இருக்கு. இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 11%ல கொடுத்துருக்கோம். 3.4 கிராம்ஸில் ஒரு ஃப்ளார் அண்ட் பால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி கியூட் ரிங் பார்த்துட்டு இருக்கோம். இது அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலியிலேருந்து கீழே ஹேங்கிங் வர மாதிரி இருக்கும், ராஜ்கோட் டிசைன்ஸ். இது எல்லாமே இதோடைய வேஸ்டேஜ் வந்து 16%ல கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா பட்டையா இருக்கு, கீழே ஹேங்கிங் இதனால உங்களுக்கு சாலிடான லுக் தரும், 2.6 கிராம்ஸ்ல கொடுத்துட்ருக்காங்க. ஹூலா ஹூக் இயர்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2.2 கிராம்ஸில் இந்த ஸ்க்ரூ டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சாலிடாக இருக்குது. இதெல்லாமே நம்ம பேபிஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கீழே வந்து ஒரு குட்டி பால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே வந்து ஹூலா ஹூக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2.14 கிராம்ஸில் இருக்குது, கோயம்புத்தூர் டிசைன், இதோடைய வேஸ்டேஜ் 16%. ஹேங்கிங் இல்லாத பிளெயின் இயர்ரிங் பார்த்துட்ருக்கோம், பட் நல்லா சாலிடாக இருக்குது, 2.8 கிராம்ஸில் இருக்குது, அந்த இதில் செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுவே நம்ம க்யூட்டாக இருக்குது. டெய்லி வேர் இயர்ரிங்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிளெயின் ரிங் பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் பட்டையான டிசைனாக இருக்குது. ஸோ இது 2.7 கிராமில் கொடுத்துட்ருக்காங்க,
அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் கட் அந்த பினிஷ் இருக்கு. ஸோ அந்த டிசைன் பாத்தீங்கன்னா 3.1 கிராம்ஸ்ல இருக்கு. இதோடைய டிசைன் வந்து செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. பாலினா ரவுண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வி ஷேப்ல கூட அவைலபிளா இருக்கு. 3 கிராம்ஸ்ல இருக்கு பாருங்க. இதுலயும் செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி ஃபிளார்ஸ் அண்ட் லீஃப் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த வி ஷேப்லயே பாத்தீங்கன்னா 2.8 கிராம்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம சின்ன சின்ன ரிங்ஸா பாத்துட்டு இருந்தோம். இப்ப இயரிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, கீழே நிறைய பால்ஸ் குட்டி குட்டியா தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே டெய்லி வேர்க்கு ஆப்டா இருக்கும். இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா 2.6 கிராம்ஸ்ல இருக்கு. வேஸ்டேஜ் அகைன் 16%ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பாலிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவிலான இயர் ரிங்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4.3 கிராம்ஸ்ல கீழே ஒரு குட்டி ஃப்ளார் தலைகீழாக தொங்குற மாதிரி, அதுலேருந்து அந்த இது தொங்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16%. இதெல்லாமே நமக்கு வந்து லேடிஸ் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர், இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இல்லாம பட் ஒரு எனாமல் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3.7 கிராம்ல இருக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதான பட்டையான ரிங் 3.6 கிராம்ஸ்ல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் கீழே ஒரு ஃப்ளார் ஹேங்கிங் வருது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதுலேயே செல்ஃப்லேயே கிளாஸ் கட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஹார்டின் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3.3 கிராம்ஸ்ல இருக்கு. இப்படி மேலே வந்தோம்னா இங்கே வந்து கொஞ்சம் அதுலேயே பால்ஸ் ஆட் பண்ணி கீழே ஒரு 2 ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது 4.4 கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செக்டு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோடைய வெயிட் 3.9 கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ அதுலேயே கொஞ்சம் நீளமான ஹேங்கிங் லேஸான ஸ்டோன்ஸ் வச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 5.6 கிராம்ஸ்ல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.4 கிராம்ஸ்ல எல்லாத்துலேயுமே க்யூட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ரன் த்ரூ காட்டுறேன், ப்ளஸ் வெயிட்டோட சேர்த்து ஒன்றுனா காட்டுறேன் பாருங்க. ஒன்று ஒன்றும் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வெயிட் ஏற ஏற 4.7 கிராம்ஸ், நம்ம 1/2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெரியவங்க போடுற மாதிரி, இல்லை கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம டெய்லி வேர்க்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ். இங்கே எனேபிள் வச்ச பேட்டர்ன் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 3.8 கிராம்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ரன் த்ரூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிராம்லேருந்து இருக்கிற பாலி அண்ட் ஹூலா ஹூப் இயர்ரிங்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸும் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னொரு நாள் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.